ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. நம்ம பார்க்க போகிறோம் ராகி லட்டு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ராகி லட்டு. இதுக்கு நான் வந்து இந்த பவுலுக்கு வந்து 1.5 பவுல் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன், அதாவது கேழ்வரகு மாவு. இதுக்கு வந்து 1/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். நான் வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, அப்புறம் வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் சீட்ஸை நான் தட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு தான் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். பாருங்க, நெய் வந்து நல்லா உருகட்டும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம முந்திரி பருப்பை வந்து வறுத்து எடுத்துக்கிடுவோம். பாருங்க, இப்போ வந்து நான் 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். இதை வந்து கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய அளவுக்கு நம்ம வறுத்துக்கிடணும். அப்படின்னா அது அதனோட வாசம் நல்லா இருக்கும். முந்திரி பருப்பு இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதே நெய்யில் வந்து நம்ம வந்து அடுத்தது ராகி மாவை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சமாக வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய் வந்து நல்லா உருகட்டும். இது வந்து எல்லா பேன்லேயும் நல்லா படக்கூடிய அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து நல்லா மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ ராகி மாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து இதிலே வந்து கைப்படாமல் ஒரு 2 ஆர் 3 மினிட்ஸ் இதை வந்து வறுத்தா போதும். வறுக்கும்போது அந்த வாசம் வரும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கிடணும். வந்து வியூஸ் இந்த இது ராகி மாவு வந்து நல்லா வறுபட்டுட்டு அந்த வறுத்த வாசமும் வந்துட்டு இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி வியூஸ். இப்போ வந்து நம்ம அடுத்ததாக வெள்ளை பாகு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பேனை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இப்போ வந்து நம்ம வெள்ளம் எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த கப்புக்கு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கோம். எல்லாமே ஒரே அந்த மெஷர்மெண்ட் கப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஜஸ்ட் வந்து உருகட்டும். உருகிட்டு நம்ம வடிகட்டிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம கொதிக்க விட்டால் போதும். இப்போ இது வந்து எல்லாம் நல்லா மெல்ட் ஆகணும். இப்போ அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கோர்ஸாக வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். யூஸ் வெள்ளம் எல்லாம் நல்லா உருகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். யூஸ் இப்போ இந்த ராகி மாவோட நான் வந்து இந்த பொடி பண்ணியை எடுத்துகிட்டு வந்தேன். அந்த வேர்க்கடலையும் ஒன்றா சேர்த்துக்கிடுதேன். அப்புறம் வறுத்து வச்சு அந்த முந்திரி பருப்பு, அப்புறம் கொஞ்சம் வந்து ஏலக்காய் பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த வெள்ளைப்பாவில் ஆட் பண்ணோம்னா எல்லாம் நமக்கு கலந்து நமக்கு ரெடி ஆயிரும். அதனால தான் நான் இந்த மாதிரி செய்தேன். இதில் நீங்கள் நம்ம தேவைன்னா ட்ரை கோகோனட்டு கூட பூத்திருவி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கொப்பரை தேங்காய்னு சொல்லுவாங்கள்ல, அது கூட நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் வந்து நல்லா அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இன்னும் சத்துள்ள ஒரு ராகி லட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். வெள்ளைப்பாகும் வந்து நான் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதை வந்து அப்படியே அந்த வெள்ளைப்பாவில் வந்து போட்டுடலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா சரியாக வரும். இது வந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம நெய் விட்டு நம்ம செய்யும்போது நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் கரெக்டாக வரும். இப்படி வெள்ளைப்பாகு நல்லா சூடோடு இருக்கும்போதே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ராகி மாவும் வந்து நல்லா வெந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியானதாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி இருக்குது. நம்ம வந்து இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கப்புறம் இதை கைட்டே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நெய் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது வந்து அந்த ஹீட்டுக்கே நல்லா உருகிடும்.
உருகும் போது எல்லாம் நமக்கு கலந்து ஒன்றா நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் நல்லா வாசம் வருது. இப்போ இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டு கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து இதெல்லாம் ஓரளவுக்கு ஆற விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவியிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு வச்சிடலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸுக்கு நீங்கள் பிடிக்கலாம். இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா முந்திரி பருப்பு வேர்க்கடலைலாம் போடும்போது அது என்ன டேஸ்ட் கம்மியாகவாக இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுவும் போக ராகி மாவில் செய்கிறதுனால இது வந்து நமக்கு வந்து அனிமியா பேஷண்ட்ஸு வந்து டெய்லி ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக நமக்கு ரெடியாகிருக்கு பாருங்கள். இப்படி வந்து கையில் வந்து நெய் தடவிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த கிராக் எதுவும் இல்லாமல் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இதை நீங்கள் இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மந்த் இருந்தாலும் ஒன்றுமே ஆகாது. இப்போ இது மாதிரி மீதி இருக்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் வியூஸ், இப்போ வந்து நம்ம ராகி லட்டு பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் வியூஸ், நம்மளுடைய ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ராகி லட்டு ரெடி. இது மாதிரி அடிக்கடி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ஓகே வியூஸ், தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.